ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, இனி இழப்பதற்கு வேறு எதுவும் இல்லை என்று தோன்றுவதாலவோ என்னவோ, உன் கனவுகளை நீ அடையவில்லை என்பதற்காகவோ உன்னையே நீ குறைவாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அப்படி நினைக்காதே தங்கமே. தடைகளே இல்லாமல் வெற்றியை கண்டுவிட்டால் வாழ்வில் எந்த சுவராசியமும் இருக்காதே. வழிகளை காணவில்லைனா வாழ்க்கையில் கற்பதற்கோ உன்னை நீ விருத்தி செய்வதற்கோ எந்த வழிகளும் இருக்காது. நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக இருந்து அனைத்திற்குமான அர்த்தத்தை யோசித்து காலப்போக்கில் அனைத்தும் சரியாகிவிடும். செல்வமே, எல்லா அனுபவமும் உன்னை உனக்கான இடத்திற்கு கூட்டிச் செல்ல போகிறது, அழைத்து செல்ல போகிறது. எல்லா இழப்புகளும், எல்லா மனமுறிவுகளும், எல்லா துரோகங்களும், தங்கமே எல்லா தவறுகளும் உனக்கான பாடங்கள் என வாழ்க்கையை பார்க்கும் கோணத்தை மாற்றிக்கொள். தவறி விழுவதை தரக்குறைவாக பார்க்காது. எங்காவது தொலைந்து போக பயப்படவும் வேண்டாம். தொலைந்து போகும் உன்னை மீண்டும் மீண்டும் கண்டுபிடித்து விடலாம். உனக்கு நீ போதும் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நீ நம்பிக்கை வை, வாழ துவங்கி விடலாம். வாழ்வை துவங்கி விடலாம், வாழவும் துவங்கி விடலாம். எதுவும் சாத்தியம்தான் தங்கமே. எவ்வளவுதான் காயப்பட்டாலும், யார்தான் காயப்படுத்தினாலும் உன் மனதை ஒருபோதும் கல்லாக்கி கொள்ளாதே. ஈரமுள்ள நெஞ்சம் ஒருபோதும் தோற்காது. அவர்களுக்கும் ஒரு காலம் வரும், நிச்சயம் வரும் தங்கமே. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பயணத்தில் என்ன நீ நினைக்கணும்? உன் வாழ்க்கை பயணத்தில் அனைவரது நோக்கமும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது மட்டும்தான். ஆனால் சிலர் மகிழ்ச்சியை வெளியே தேடுவதனால் அதை கடைசி வரை தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். மகிழ்ச்சி என்பது உன்னால் உனக்குள் உணரப்பட வேண்டிய ஒன்று, அது வெளியில் தேடி கிடைப்பதில்லை. செல்வமே, இது நடந்தால்தான் மகிழ்ச்சியோடு இருப்பேன், அது நடந்தால்தான் சந்தோஷமாக இருப்பேன் என்று ஒரு வட்டத்திற்குள் சிக்கிக்கொண்டு இருக்காமல் வட்டத்தை விட்டு வெளியே வா. பார்க்கும் அனைத்திலும் மகிழ்ச்சியை உணர முயற்சி செய். என்ன, மகிழ்ச்சியான இதயத்தில் தான் உன் சாயப்பா குடியிருக்கிறேன். உனக்குள் சாய் இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சியை மட்டும்தான் நீ உள்ளே அனுமதிப்பாய். துன்பங்களை தேடி தேடி கவலைப்பட்டால், செல்வமே, துன்பங்களை தேடி தேடி கவலைப்படாமல் முடிந்தவரை மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய். தங்கமே, விதியை விதியால் தான் வெல்ல முடியும். நடந்து போய் கேட்டிருக்க, நீ நடந்து சென்று கொண்டிருக்கிறாய். பாதையில் கிடந்த கல்லில் கால் இடறி காயம் ஏற்பட்டு விட்டது, ரத்தம் சிந்துகிறது. உடனே நீ எல்லாம் தலைவிதி, எனக்கு இப்படி நடக்க வேணும்னு கடவுள் என் தலையில் எழுதி வைத்துள்ளார் என்று கூறுகிறாய். தங்கமே, இதைவிட பெரிய மூட நம்பிக்கை எதுவும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. எவன் தலையிலும் கடவுள் எதையும் எழுவதில்லை. அப்படியென்றால் விதி என்று ஒன்று இல்லையா? இருக்கிறது. கல் கடினமானது, கால் மென்மையானது. அந்த கடினமானதின் மேல் மென்மையானது மோதினால் மென்மையானது சேதமடையும் என்பதுதான் தங்கமே விதி. இதைத்தான் கடவுள் எழுதி வைத்திருக்கிறார். இது பொது விதி, யாருக்கும் பொருந்தும். கல்லில் யார் கால் மோதினாலும் காயம் ஏற்படத்தானே செய்யும். பார்த்து நடந்தால் கல்லில் இடராமல் சென்றிருப்பாய். எனவே இடறுவதும் இடராமல் இருப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது என்று சொல்கிறேன். உன் நெற்றியில் இல்லை. எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். காரணமின்றி காரியம் இல்லை. தங்கமே, உனக்கு துன்பம் நேர்ந்தால் விதியே என்று நொந்து கொண்டு சும்மா இருக்காதே. உனக்கு துன்பம் நேர்ந்தால் விதியே என்று நொந்து கொண்டு சும்மா இருக்காதே. அதிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு விதி இருக்கும், அதை கண்டுபிடி. அதாவது விதியை விதியால் தான் வெல்ல முடியும்னு பெரியவங்க இதற்காகத்தான் சொன்னார்கள் தங்கமே. அழகாக அடுத்தவன் கூறிவிடுவான், சிலர் விதியை மதியால் வெல்லலாம் என்று கூறுவான். முடியாது, நெருப்பு சுடும் தங்கமே. அதை எவன் மதியாலும் வெல்ல முடியாது தங்கமே. உன் விரல்டையே வித்தியாசம் இருப்பது போல உன்னை சுற்றி வாழ்பவர்களிடத்தில் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். உன்னை சுற்றி நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். ஆனால் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தால்தான் நன்மை ஏற்படும் தங்கமே.
என் செல்வமே, உன்னை எதிர்நோக்கி வரும் எந்த சந்தோஷ செய்தியை கேளு தங்கமே. இது உனக்கே உனக்கான வாழ்வு என்ற முதல் மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வு உனக்கு நடக்கப் போகிறது. வரும் தை மாத பிறப்பு உனக்கு பெருத்த யோகத்தை கொடுக்க போகிறது. உனக்கான ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. வாழ்க்கையில் இனி உனக்கு ஒளிமயம் மட்டும்தான் தங்கமே. புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். நம்பிக்கைதானே வாழ்க்கை. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. உன் கஷ்டகாலங்கள் முடிந்து விட்டது. சோதனைகளை நீ வென்று விட்டாய் செல்லமே. நீ வேண்டாம் என ஒதுக்கியவர்கள் நீ வேண்டும் என விரும்பப் போகிறார்கள். உன்னை நாடி வரப்போகிறார்கள். அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது. சுக்கர திசை தங்கமே, தை மாதம் உனக்கு சுக்கர திசை சுர்ரென்று உன்னை கட்டி இழுத்து ஆளப் போகிறது தங்கமே. தங்கமே, சுழற்றி அடிக்கப் போகுது என்றவுடன் நீ பயந்து விட்டாயா? உன்னுடைய வாழ்க்கை சுழற்சியே மாறப்போகிறது என்றுதான் சொல்ல வந்தேன். நிச்சயமாக இது நடக்கும்போது ஆனந்த கண்ணீர் விடுவாய். பல மாதங்களாக, பல நாட்களாக, பல வருடங்களாக இந்த பிரச்சனைக்கு சுமூகமாக நம் முடிவு வரப்போகுது. இதோ என் பிள்ளை, தை மாதம் அனைத்தும் பெற்றுக்கொள்ளப் போகிறாய். உனக்கான நேரம் வந்துவிட்டது. வெற்றியை மட்டும் தருகிறேன் தங்கமே. உனக்கு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். அற்புத மாற்றத்தை தரப்போகிறேன். நீ எதை எதிர்பார்த்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வரச் செய்வேன். இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருக்கப் போகிறாய். என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் நீ நிச்சயம் இருப்பாய். அந்த மனதுதான் உன் மனது. உனக்கு கிடைக்கப் போகிறது தங்கமே. உன் மனம் நேர்மறை எண்ணத்தை தான் இனிமேல் சொல்லத் தொடங்கும். நீ ஏன் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல விஷயம் நடக்கும். எந்த காரியத்தை தொட்டாலும் துளங்கும் தங்கமே. நல்ல காலம் மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வருகிறேன். சுழட்டி உனையை, உன்னுடைய வாழ்க்கை சுழற்சி மாற்றத்தையே உனக்குள் மாற்றப் போகிறேன். துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாய், இனிமேல் இன்பம் மட்டும்தான். உன்னுடைய முயற்சி பாதைகள் கடினமாக சென்று கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் முடிவுகள் இனிமையாக இருக்கப் போகிறது. உன்னால் உயர முடியும், முதன்மை இடத்தில் வர முடியும் தங்கமே. உன்னால் எதனையும் சாதிக்க முடியும் என்ற நல்ல உணர்வு தான் உன்னதம் தரும், மேன்மை தரும், முதன்மை தரும் தங்கமே. என் செல்வமே, உறுதியான தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும். உழைப்பும் உறுதியும் இருந்தால் உயர்வும் உண்மையாக கிடைக்கும். உழைத்திடு, உறுதியோடு இருந்துவிடு, நிச்சயம் உயர்வு பெறுவாய் தங்கமே. தை மாசம் உன்னை எப்படி வாவா என்று அழைக்கப் போகிறது என்று மட்டும் பார். செல்வமே, விடாமுயற்சி இருந்தால் விட்டதும் உனக்கே கிடைக்கும். தன்னம்பிக்கையோடு இரு, முயற்சியோடு இரு. தன்னம்பிக்கை முயற்சி மெனிந்தால் தோல்வி உன்னிடம் தோற்றுவிடும் தங்கமே. வாழவே முடியாது என்னும் சூழ்நிலையை கொடுத்து வாழ்ந்துதான் தீரணும்னு என்னும் கட்டாயத்தை கொடுப்பதுதான் காலம் உனக்கு அளிக்கும் வரம். வாழ்க்கையில் எப்போதும் கற்றுக்கொண்டே இரு. தெரியாததை தெரிந்து கொள். நேர்மையோடு செயல்படு தங்கமே. எப்படியெல்லாம் இருக்கப் போகிறாய் என்று பார். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.